தென்சென்னை பகுதியில் இதே போன்ற ஆய்வை நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்னை நகரில் மீட்புப் பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் மீட்புப் படையினைச் சேர்ந்தவர்களும் காவல்துறை தீயணைப்புத்துறை சேர்ந்த அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இந்த முழுவீச்சில் அவர்களும் இந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் அனைத்து அலுவலர்களும் இரவு பகல் பாராது இந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழையினை தொடர்ந்து மதுரை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் 4 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் குறிப்பாக 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கு. நிவாரண முகாம்கள் துவங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு உரிய இடமும் அதைத் தொடர்ந்து உணவு மருத்துவ வசதியும் செய்து தரப்படுகிறது. சென்னையில் 160 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இதுவரை 44 மையங்கள் துவக்கப்பட்டு அந்த முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை 50,000 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் உத்தரவிட்டிருக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் அறிவுரையாக சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு அடுத்த 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை இன்னும் 2-3 நாள் தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களெல்லாம் உங்கள் மூலமாக கேட்டுக் கொள்கிறேன். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில், அதாவது கரூர், திருவள்ளூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் மற்றும் ஈரோடு, கடந்த 24 மணி நேரங்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கு. ஏனைய மாவட்டங்களில் இதுவரை அதிக மழைப்பொழிவு இல்லை. இருப்பினும் அரசு அலுவலர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். பொதுமக்கள் அரசின் உதவி தேவைப்படும் நேரங்களில் அவர்களுக்கு உதவுவதற்காக மாநில கட்டுப்பாட்டாளர் கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை 1070 என்ற தொலைபேசி எண்ணில் எப்பொழுதும் இந்த கட்டுப்பாட்டாளருக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மின்கம்பங்கள், குழிகள் போன்றவற்றை மிக விரைவாக சரி செய்ய மின்துறைக்கும் அதேபோல் உள்ளாட்சித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். எனினும் நான் பொதுமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள முடியும் என்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கேன். கடந்த கால ஆட்சியில் எதுவுமே செய்யல, 10 வருஷமாக எதையும் செய்யல. அதனால தான் இப்போ வந்ததுக்கு பிறகு நாங்கள் எதுவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் ஒரு 50% எங்களுக்கு திருப்தி, நாங்கள் செஞ்சதில்லை. 50% செய்ய வேண்டியிருக்கு. நிச்சயமாக மழை முடிஞ்ச பிறகு அந்த பணியை நிறைவேற்றும்.